Hey Chalakuties, welcome to our Chalakuti Geeta YouTube channel. So yeah, Chalakuti Geeta YouTube channel and nare upcoming videos podren. So marakama enoda page follow panikonga, like panikonga and ungaloda friends and family oda share panikonga. So indha thara nam factory sale poittu vandute வீட்டுக்கு வந்து ஃப்ளோர் மேட்டு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கினேன்னு சொன்னேன். என்ன வாங்க என்ன வாங்க காட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எஸ், உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் ஸோ இந்த வீடியோ. ஸோ என்னோட வீட்டோட என்ட்ரன்ஸில் இதுதான் ஒரு குட்டி ரொம்ப ரொம்ப குட்டி ரொம்ப குட்டியான ஒரு சின்ன ஒரு பிளான்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொன்னேன் இல்லையா. ஸோ அது மாதிரி வச்சுருக்கேன். அண்ட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து அந்த காலத்துலலாம் வந்து விளக்கு ஏற்றுவாங்க இல்லையா. ஸோ அதனால் வந்து அது மாதிரி நான் என்னோடய வீட்டு வாசல்லையும் குட்டி ஒரு விளக்கு இது வச்சுருக்கேன். துளசி மரம் பக்கத்துலேயே இருக்கும், கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் மிரர் வைக்கணுங்கிறனால மிரரும் வச்சுருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து என்ன வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறதையும் காமிச்சிடுறேன். வாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி தாங்க வாங்கினேன். நல்லா இருக்கா? கொஞ்சம் சின்னதாக இருக்குது எங்கள் ஹாலுக்கு. இது கொஞ்சம் சின்னது, நல்லா இருந்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா புசு புசு புசுன்னு சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. உட்காந்து காமிச்சிடுறேங்க பாடி. ஸோ ரொம்ப நல்லா சாஃப்டாக நல்லா இருந்தது, திக்காக இருந்தது. இந்த மேட்டோட அந்த திக்னஸ் வந்து பயங்கர திக்காக இருந்தது. இங்கே காட்டுங்க, மேட்டோட திக்னஸ் வந்து நல்லா திக்காக இருந்தது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே பார்க்கும்போது நியர்லி 6000-7000 அந்த ரேஞ்சஸில் சொல்லியிருந்தாங்க. பட் நான் அங்கேயும் செக் பண்ணும்போது அவங்க வந்து 6500 சொன்னாங்க. அப்புறம் நாங்கள் ரொம்ப நேரம் பேரம் பேசி பேரம் பேசி அப்புறம் ஒரு வழியாக 2500 வாங்கியிருந்தோம் நாங்கள். ஸோ இது இதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் திங்ஸ் வாங்கியிருந்தேன். இது வந்து பாம்பேயில் ஒரு மார்க்கெட்டில் எங்களுக்கு லே அவர் டைம் வந்து 3-4 hours இருந்தது. ஸோ அதனால் அந்த இடத்துல வாங்கியிருந்தோம். ஸோ இது ஒரு குட்டி மேட்டு இந்த இடத்துல போடுறதுக்காக கால் மீதி. ஸோ இந்த ஒரு மேட் ஒன்று வாங்கியிருந்தேன். அண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட பெட்டுக்கு ஃப்ரண்ட்டு பார்ட் இருக்கோம்ல, ஸோ அந்த இடத்துல போடுறதுக்காக நல்லா வெயிட்டாக இருக்குது. திக்காக சூப்பராக இருந்தது, நல்ல வெயிட் கூட அண்ட் நல்லா சாஃப்ட்டு, பார்க்குறதுக்கு ரொம்ப நீட்டாக அழகாக இருந்தது. ஸோ அதனால் இது ஒன்று வாங்கினேன். இதோட பேக் கொஞ்சமே நல்லா திக்கு, வெயிட்டும் ஜாஸ்தி. ஸோ நார்மல் வாஷாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால் இது ஒரு லாங் மேட் ஒன்று இது ஒன்று வாங்கியிருந்தோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நம்ம தூங்கி எந்திரிச்சதும் பெட்டை விட்டு கீழே இறங்கும் போது கால் வந்து அப்படியே சாஃப்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கி தூங்கி எந்திரிக்கிற அந்த ஃபஸ்ட்டு ஃபீலிங்கே வந்து செம்மையாக இருக்கும் அப்படிங்கிறதுனால பெட்டுக்கு பெட்டை விட்டு இறங்குற இடத்துல தெரியுதா இந்த சாஃப்ட்னஸ்ஸு, கை எப்படி உள்ளே போகுது பாருங்க, செம்ம சாஃப்டாக இருக்குது. ஸோ அதனால் இது ஒரு கான்ட்ராஸ்டாக ஒரு கலர் இருக்கணும்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கினோம். ஸோ பெட்டுக்கு மட்டும் இது ரெண்டு வாங்கணும். அண்ட் இது வந்து வாசலில் போடுற ஃப்ளோர் மேட்டு. அண்ட் இது வந்து ஹாலில் இருந்த மேட்டு. ஹாலில் இருந்த மேட் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் 6 to 6 இயர்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. ரொம்ப பெரிய மேட்டு, திக் மேட்டு, அதுதான் வச்சுருந்தோம். இப்போ அதில் நிறைய கிழிஞ்சிருச்சு. ஸோ அதை கிழிஞ்சு போயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வாங்கலாமான்னு யோசித்தோம். சரி இப்போ ரெண்டு வாங்கிக்கலாம் இந்த தடவை, ஒன்று வந்து இந்த மாதிரியும் இன்னொன்று வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் அந்த ராஜஸ்தானி ஸ்டைல் மேட்டும் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அது வந்து நான் இங்கே வந்து சென்னை ட்ரேட் சென்டரில் வாங்கினேன். ஸோ அதே மாதிரி இந்த தடவை போனால் போய் பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த ரெண்டு மேட் வாங்கியிருந்தோம். அண்ட் தென் ஒரு பெட் நல்லா இருந்தது, காட்டனில் சிம்பிளாக. ஸோ அதனால் எங்கள் பெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்னதாக டபுள் பெட்டுக்கு ஒரு கவர் வாங்கினேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று வாங்கினேன். இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் வந்து 3199. நம்ம ஹோட்டல் ஸ்டைல் பெட்டுக்கு போர்வை இருக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு பேர் வந்து குயிலாங்க, கம்ஃபோர்டர். ஸோ அது வாங்கியிருக்கேன். நல்லா திக்னஸ், நல்லா பெருசு, டபுள் பெட்டு. எனக்கு எல்லோ பிடிக்கணுங்க, எல்லாருக்குமே தெரியும்ல. அதனால எல்லோ எல்லோ பியூட்டிஃபுல் செல்லோ. ஸோ இதுக்கு முன்னாடி ஒயிட்டு தான் வச்சுருந்தோம். என் பசங்களை வச்சு ஒயிட்டை ஒன்றும் சமாளிக்க முடியல. அதனால இது வந்து டபுள் ஷேட் தான். திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக திக்னஸ் வந்து நல்லா திக்காக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இந்த இது வாங்கினோம். இது வந்து 3199 சொன்னாங்க. அப்புறம் எனக்கு 2200க்கு டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ நல்ல டிஸ்கவுண்ட் ப்ரைஸு கூட, நல்ல திக்னஸும் கூட. ஸோ இந்த மாதிரி வாங்கி போடணும் அப்படின்னா இப்போ இது எங்கள் ரூமுக்கு மட்டும் செட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அடுத்து இதே மாதிரி என்னோடய பையன் பொண்ணு ரூமுக்கும் செட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு எங்கள் ரூமுக்கு செட் பண்ணி முடிச்சிடலாம். செட் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு வந்து பெட்
ஃபிட்டட் ஷீட்டு ஃபிட்டட் ஷீட்டுனு ஒன்று இருக்குது. ஸோ அது வந்து ஏற்கனவே வந்து பசங்க வந்து பெட்டில் சுச்சியெலாம் போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த திக்னஸோடு வாங்கியிருந்தோம், அந்த வாட்டர்லாம் அப்சர்வ் பண்ணுற மாதிரி. இப்போ அதை எடுத்துகிட்டு இப்போ பசங்க அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லை அப்படிங்கிறதுனால ஃபிட்டர் ஷீட் வந்து காட்டன்லேயே ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து அமேசானில் தான் போட்டேன். ஸோ அது வந்த உடனே இதை வந்து செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடு தானே நம்மளோட சொர்க்கமே, சின்னதாக இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கணும். பட் என்ன, என் பசங்க இருக்கிறதுனால அழுக்காக்கிடுவாங்க, பென்சில் வச்சு கிழிச்சி கூடு போட்டு. எங்கள் வீட்டில் அழுக்கு கரை இல்லாத இடமே பார்க்க முடியாது. எல்லா இடத்துலையும் என் பையன் அவனோட கை வண்ணத்தை வந்து தீட்டி வச்சுருப்பான். ஸோ இப்போ அவனுக்கு இந்த வயசு அப்படி தானே இருக்கும், அவன் ஒரு பெரிய படம் வரைகிற ஒரு லெவலுக்கு வந்து அவர் வந்து அந்த வேலைலாம் பார்த்துருப்பாரு. சரி நீ பண்ணுறபடி பண்ணு சாமி, அதுக்கப்புறம் ஃபைனலாக நீ கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறமா மீதியெல்லாம் நம்ம வந்து அழகாக டெக்கரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கேன். அவன் கொஞ்சம் வளர்ந்தா தான் வீட்டை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி மாற்றணும். ஏன்னா பின்னாடி இருக்கிற வால்பேப்பர், ஃப்ரண்ட்டில் இருக்கிற வால்பேப்பர் எல்லா இடத்துலையும் அவர் பேடாக வச்சு கிறுக்கி வச்சுட்டாரு. ஸோ அதனால் கிறுக்கிற வரைக்கும் கிறுக்கட்டும், குழந்தைய வந்து பண்ணட்டும், நம்ம சொந்த வீடு தானே, கிறுக்கிறபடி கிறுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவன் வளர்ந்த பிறகு தான் வீட்டை வந்து நல்லா ரெடி பண்ணணும். ஸோ அதுக்கு வரைக்கும் நம்ம அப்படியே இருக்க முடியாதுல்ல, அதனால் நமக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இருக்கிறத எப்படி அழகாக பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங்கு. ஸோ மொட்டை மாடியில் டெரஸ் கார்டன் போடணும், சின்ன பிளான்ட் இன்னும் நிறைய பிளான்ட் வாங்கி வைக்கணும். ஸோ அதுக்கு நர்சரி போவேன், கொஞ்சம் ஹெர்பல் பிளான்ஸ் எல்லாம் வாங்கணும். இதுதான் அவ்வளோதான். ஸோ இதுதான் நாங்கள் வாங்கினது. ஸோ இப்போது இது எவ்வளோ ஆச்சுன்னா, இந்த ஃப்ளோர் மேட்டு, இந்த பெரிய மேட்டு, அப்புறம் அந்த குட்டி மேட்டு, அப்புறம் அந்த நீட் மேட்டு, இது எல்லாம் சேர்த்து 5,250 வாங்கினோம். இது வந்து 2,250 அண்ட் இது வந்து 500 ருபீஸ். ஸோ ரெண்டும் சேர்த்து 3,000 ருபீஸ்க்கு வாங்கினோம். ஸோ நல்லா பர்ச்சேஸு. எங்களுக்கு வந்து லேஅவுட் டைம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால அதுக்கு மேலே நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ஏன்னா திருப்பி நாங்கள் ஏர்போர்ட் போகணும்ல. அதனால் வந்து அவசர அவசரமாக வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணோம். நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு இன்னும் கூட கொஞ்சம் டைம் அதுக்கேற்ற மாதிரி பார்த்து, லேஅவுட் டைம் பார்த்து தான் வந்து டிக்கெட் புக் பண்ண சொல்லணும். எனிவேஸ் தேங்க்ஸ் எ லாட். நம்மளோட வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க.